ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வயிற்றில் நம்ம ஊற வச்ச கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை வந்து சாப்பிட்றதுனால என்னென்ன விதமான நன்மைகள், எதுக்காண்டி அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊற வச்ச கருப்பு கொண்டக்கடலை வந்து நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன விதமான நன்மைகள், டெய்லி அதை எதுக்காண்டி நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கருப்பு கொண்டக்கடலை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஊற வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு கண்டிப்பாக ஏகப்பட்ட நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும். அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இதயத்துக்கெலாம் ரொம்பவே இதயம் பலவீனமாகவும் எடுத்துக்கிறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கருப்பு கொண்டக்கடலை வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ப்ரோட்டீன் நிறைய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த வெள்ளை கொண்டக்கடலையை விட கருப்பு கொண்டக்கடலை தான் வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தோட சர்க்கரையோட அளவை வந்து குறைக்கிறதுக்கு இது வந்து உதவியாக இருக்குது. கொண்டக்கடலையை வந்து நம்ம உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, உடல் எடையை வந்து நல்லா வேகமாக மலமலன்னு குறைச்சி கொடுக்கறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். கொண்டக்கடலை வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு நாள்பட்ட நோய்களையும் விரட்டி அடிக்கும். சளி, இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வராமல் தடுக்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே பயனுள்ளது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினோட அளவை வந்து நமக்கு அதிகரித்து கொடுக்கறதுக்கு ஒரு அற்புதமானது. ஏன்னா நம்ம கொண்டக்கடலில் இரும்புச்சத்து அதிக அளவில் இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சருமத்தை வந்து நமக்கு வயதான தோற்றத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இளமையிலே அந்த வயதான தோற்றம் சில பேருக்கு ஏற்படும், அவங்களுக்கு அந்த தோற்றத்தை வந்து மாற்றி அமைக்கிறதுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. ப்ரோட்டீன் மற்றும் இரும்புச்சத்து வந்து இதில் வந்து அதிகம் இருக்கு. நான் சொல்லியிருந்தேன், ஊற வச்சா நம்ம கருப்பு கொண்டக்கடலில் உள்ள அந்த ப்ரோட்டீன் சத்துக்கள் நம்ம உடம்புக்கு ஆற்றலை வந்து அதிகமாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கருப்பு கொண்டக்கடலில் இருக்கக்கூடிய அந்த இரும்புச்சத்து வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு உடம்புல எந்த குறைபாடு இருந்ததும் அதை போக்கி கொடுக்கும். இரும்புச்சத்து நிறைந்து அதிகமாக இருக்கிறதுனால ஹீமோக்ளோபினோட அளவை வந்து அதிகரிக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே பயனுள்ளது அப்படின்னு சொன்னால், ஜீரண சக்தியை வந்து மேம்படுத்தி கொடுக்கறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லலாம். கருப்பு கொண்டக்கடலில் உள்ள நார்ச்சத்துக்கள் சீரான நமக்கு சக்தியை வந்து மேம்படுத்தி கொடுக்கும். உடலில் இருந்து நச்சுக்களை வந்து வெளியேற்றுறதுக்கும் இது வந்து உதவி புரியுது அப்படின்னே சொல்லலாம். நமக்கு செரிமான மண்டலம் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது கண்டிப்பாக துணையாக இருக்கும். கருப்பு கொண்டக்கடலையை தினமும் நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா, மலச்சிக்கல் மற்றும் நமக்கு இந்த சீரண கோளாறுகள் பிரச்சனைன்னு சொல்லுவாங்களே, ஜீரண கோளாறுகளையும் வந்து சரி பண்ணி நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இதயத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, இதயத்தை ஆரோக்கியமாக நல்லா மேம்படுத்தி கொடுக்கறதுக்கு இது வந்து எப்பயுமே நல்லா துணை புரியும். கருப்பு கொண்டக்கடலில் நிறைய ஆன்டி ஆக்சைடுகள் வந்து இருக்கிறதுனால நமக்கு உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அந்த இரும்புச்சத்தையும் வந்து அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், இது இரத்த நாளங்களின் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவி புரிகிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த மினரல்கள் நமக்கு ரத்தத்தை கட்டுக்குள்ளே வச்சு கொடுக்கறதுக்கு ரொம்பவே பயன்படுது. ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இல்லாமல் இருப்போம். அந்த ரத்தம் வந்து நல்லா நமக்கு சீராக இயங்குறதுக்கும் அதை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கும் நம்ம ஊற வச்ச கொண்டக்கடலாகவும் கருப்பு கொண்டக்கடலை வந்து சாப்பிட்றப்ப பயன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, எடையை குறைக்கிறதுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு வழி அப்படின்னே சொல்லலாம். எடை இழப்புக்கு வந்து ரொம்பவே கருப்பு கொண்டக்கடலை வந்து பயன்படும். இதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சைடுகள் மற்றும் நார் சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வயிற்றை வந்து நல்லா நிரப்பக்கூடிய தன்மை உள்ளது. நம்ம ஒரு 10 இல்லாட்டி பார்த்திங்கன்னா ஒரு பவுலுக்கு நம்ம கொண்டக்கடலை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக அதிக அளவில் வந்து நமக்கு சாப்பிடுவது வந்து நமக்கு தடுக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பசி உணர்வு இருக்குது அப்படின்னா தான் அந்த வெயிட் லாஸ் வந்து அதிகமாகும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலை ஊற வச்ச கொண்டக்கடலை சாப்பிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து மீண்டும் பசி எடுக்காது. நமக்கு அந்த வெயிட் லாஸ்க்கும் வந்து இது வந்து ரொம்பவே இதாக இருக்காது. உடல் எடையையும் வேகமாக குறைச்சி கொடுக்குறதுக்கு இது உள்ளது. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறது இது வந்து இது கண்டிப்பாக இதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பித்த அமிலங்கள் வந்து உடம்புல இருக்குது அப்படின்னா அதையும் கரைச்சி உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளையும் ஈஸியான முறையில் கரைச்சி கொடுக்கறதுக்கு ரொம்பவே பயனுள்ளது.
ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் இதில் வந்து அந்த கொண்டக்கடலை இருக்குன்னு சொல்லலாம். வெயிட் லாஸ்க்கு கூந்தலோட அந்த வளர்ச்சிக்கும் கூந்தல் நல்லா ஆரோக்கியமாக வளர்றதுக்கும் இது வந்து ஒரு ஹைலைட்டானது. கருப்பு கொண்டக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் மற்றும் மினரல்கள் வந்து அதிகமாக காணப்படுது. இது கூந்தல் ஆரோக்கியத்துக்கு உதவி புரியுது அப்படின்னே சொல்லலாம். இதில் உள்ள புரோட்டீன்கள் வந்து பார்த்திங்கன்னா முடியை நல்லா வலிமையாக வைக்கிறதுக்கும் கூந்தல் முதிர்வை வந்து தடுக்கிறதுக்கும் உதவி புரியும். அது மட்டும் இல்லாமல் ஊற வச்ச அந்த கருப்பு கொண்டக்கடலை தலைமுடிய நல்லா சீராகவும் நமக்கு நரைமுடி பிரச்சனை வந்து ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் இந்த கொண்டக்கடலை வந்து ரொம்பவே காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்ச கருப்பு கொண்டக்கடலையை நம்ம கல்லை வெறுமையத்தில் நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடலுக்கு ஆற்றல் தருவது வந்து கண்டிப்பாக முடியில் எந்த விதமான ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அதை நீக்கி நல்லா பலவீனமாக மாற்றி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சர்க்கரையோட அளவை வந்து நல்லா பராமரிக்கிறதுக்கு இது வந்து ஒரு ஹைலைட் ஆனது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்ச கருப்பு கொண்டக்கடலையே நம்ம எடுத்துக்கிறப்போ உடலில் ரத்த சர்க்கரையோட அளவை வந்து நமக்கு பாதுகாக்கும். கருப்பு கண்டக்கடையில் உள்ள இருக்கக்கூடிய அந்த சிக்கலான கார்போஹைட்ரேட்கள் செரிமானத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்குது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை வந்து உறிஞ்சுதலையை வந்து ஒழுங்குபடுத்துகிறது. கருப்பு கொண்டக்கடையில் உள்ள கார்போஹைட்ரேட்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இரத்த சர்க்கரையோட அளவை வந்து குறைச்சி கொடுக்கும். டைப் 2 நீரிழிவு நோய் அபாயத்தை வந்து குறைக்கிறதுக்கும் இது வந்து காரணமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதர நன்மைகள்னா புற்றுநோய் வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சைடுகள் மார்பக புற்றுநோய் பெருங்குடல் மற்றும் இந்த மணிக்கு இருக்கக்கூடிய அபாயத்தை வந்து குறைச்சி கொடுக்கும். கர்ப்பிணி மற்றும் பாலூட்டு பெண்களுக்கும் இது வந்து மிகவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த கொண்டக்கடலை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லது. அதனால் கொண்டக்கடலை வந்து காலைல வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்றது கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.